இந்த இடத்துல வேலை இல்லை, எங்களுக்கு எந்த பொழப்பும் இல்லைங்க. வீடும் குடிச்ச வீடு தான். ஆம்பளை பிள்ளைங்க எதுவும் படிக்கலை. ஒரு சின்ன பொண்ணு மட்டும் எனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்காத படிச்சுது. அதுக்கு சரி இவ்வளோ ஆர்வமாக படிக்குது நம்ம பிள்ளை அப்படின்ட்டு நான் நிறையா கட்டடத்து வேலையிலேருந்து கூலி வேலையிலேருந்து சம்பாதிச்சு வெறுவு கூட எடுத்து என் பொண்ணை காப்பந்து பண்ணேன். அந்த அளவுக்கு நம்ம பொண்ணு படிக்குது. பட்டினியாக கடந்து கூட என் பொண்ணு படிச்சுது. படித்து முடிச்சதும் நம்ம யாருக்கிட்ட போகிறது எங்கே போகிறதுன்னு தெரியாத அந்த பொண்ணு தவிச்சுது. எனக்கு யாருமே இல்லை. என்னோடய அப்பா நான் 7 மாதம் எங்கள் அம்மாவோட வயிற்றில் இருக்கும்போது அவர் இருக்கிறாரா இல்லையான்ற ஒரு டவுட், எங்களுக்கு சந்தேகமே இன்னமும் இருக்கிறாரா இல்லையான்ற சந்தேகம் தான். எங்கள் அம்மாவும் ஹேண்டிகேப் தான், அவங்களுக்கு ஒரு கையும் வராது ஒரு காலும் வராது. எங்கள் பாட்டி தான் என்னை வளர்த்தது எல்லாமே. எங்கள் அம்மாவுக்கு ஓஏபி மாதிரி வரும், 50 ரூபாய் வரும். அதை வச்சு தான் எது வாங்குறதா இருந்தாலும் பேனா எதாக வாங்குறதா இருந்தாலும் அதில் தான் அந்த 50 ரூபாயில் தான் எங்கள் அம்மா வந்து என்னை வளர்த்தாங்க. இந்த மாதிரி எங்கள் ஊரில் இருக்கிற ஸ்கூலில் தான் நான் படித்தேன். 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இங்கே தான் படித்தேன். 9th 10th எங்கள் ஊரை விட 10 கிலோமீட்டர் நடந்து தான் போகணும். அங்கே சேர்த்து 9th 10th அங்கே படித்தேன். அப்புறமா 11th 12th தான் எங்கே போய் சேர்றது ஒரு இது. எல்லாரும் பெரிய பெரிய ஸ்கூல் தனியார் ஸ்கூல் அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோ மார்க் எடுத்து எனக்கு ஒரு ஐடியாவும் இல்லை. எனக்கு எங்கே போய் சேர்த்துவாங்க, இனிமேல் படிக்க வைக்கவங்கள படிக்க வைக்க மாட்டாங்களா அந்த மாதிரி சந்தேகம் தான். 2006 எனக்கு என்னோடய ஆல்மோஸ்ட் என்னோடய கெரியரில் வந்து ஆல்மோஸ்ட் பீக்குன்னு நான் சொல்லுவேன். அந்த டைமில் நான் டச் பண்ணும்போது வந்து நிறைய பேர் நான் நன்றி சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. நான் என்ன, நான் ரொம்ப சாதாரண ஆள், எனக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கு நான் இந்த இடம் கிடச்சிருக்குன்னு நினைக்கும் போது வந்து நான் எப்படி என்னோடய நன்றியை சொல்ல முடியும் அப்படின்னு யோசிக்கிற டைம் தான். ஞானவேல் அவர்கள்ட்ட வந்து சஜஷன் வந்து எஜுகேஷன் தான், நான் கண்டிப்பாக எஜுகேஷன் தான் அப்படின்னு சொன்னார். ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க தெரியுமா அப்படின்னு கேட்டார். அப்பா அம்மா படிச்சிருக்க மாட்டாங்க, சுற்றி இருக்க சொந்தக்காரங்க படிச்சிருக்க மாட்டாங்க. அடுத்த ஒரு நாள் வேலைக்கு போனீங்கன்னா நீ 50 ரூபா எடுத்துகிட்டு வரியா, 80 ரூபா எடுத்துகிட்டு வரியா, 120 ரூபா எடுத்துகிட்டு வரியா அப்படின்னு கேட்குற அந்த மாதிரியான கேள்விகள் தான் அதிகமாக இருக்கும். அந்த ப்ரெஷர் எல்லாத்தையும் தாண்டி ஒரு மாணவி ஒரு மாணவர் வந்து படித்து முடிக்க முடியுது, 12 வருஷம் படித்து முடிக்க முடியுது, அந்த ப்ரெஷர் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுக்கிட்டு படித்து முடிக்க முடியுதுன்னா அது ஒரு பெரிய சாதனை. ஸோ அவங்கள எப்படி எடுத்துகிட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கு நிறைய பேர் எங்களுக்கு அட்வைஸ் பண்ணாங்க. ஸோ முதல் தலைமுறை மாணவர்கள், அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்கள், அவங்க அந்த அரசு பள்ளியில் படிக்கிறதுலையும் கிராமப்புறத்தில் இருக்கிற மாணவர்களுக்கு முன்னுரிமை. இந்த 3 கிரைட்டீரியா தான் அகரத்தோட கோர். அகரமுடைய தனித்துவத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம், இங்கே தேர்ந்தெடுக்கப்படுற முறை, மாணவர்களை எப்படி தேர்ந்தெடுக்கிறோன்னு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 12வதில் என்ன மார்க் எடுக்கிறாங்களோ அந்த மார்க் எடுத்து நேராக கல்லூரிக்கு போகிறதில்ல. அகரமில் 700 மார்க் எடுத்த பசங்களுக்கும் சீட்டு கிடைக்கும், 1100 மார்க் எடுத்த பசங்களுக்கும் சீட்டு கிடைக்கும். 700 மார்க் எடுக்கிற பசங்க அவங்களுடைய தடைகளை தாண்டி தான் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அப்பா அம்மா இல்லாமல் படிச்சிருப்பாங்க, ஒரு கரண்ட் இல்லாத ஒரு வீட்டிலேருந்து படிச்சிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம முக்கிய இதுவாக எடுத்துக்கணும். நாங்கள் என்ன பண்ணோம்னா சோஷியோ எக்கானமிக் கிரைட்டீரியாக்கு ஒரு மார்க் கொடுக்க ஆரம்பித்தோம். அவங்க அகடமிக் மார்க் ப்ளஸ் அகரம் தர சோஷியோ எக்கானமிக் மார்க். இது என்னென்னா ஒரு நகரத்தில் படித்தா அதுக்கு ஒரு மார்க் இருக்கும், ஒரு கிராமத்தில் படித்தாங்கன்னா அதுக்கு ஒரு மார்க் கொடுத்த மார்க் இருக்கும், குக்கிராமத்தில் படித்தாங்கன்னா அவங்களுக்கு கூடுதலான மார்க் கொடுக்க ஆரம்பித்தோம் நாங்கள். கரண்ட் இல்லாமல் படித்தாங்கன்னா அதுக்கு ஒரு மார்க் இருக்கும், அப்பா அம்மா இல்லாமல் படித்தாங்கன்னா அதுக்கு இன்னொரு கூடுதலான மார்க் இருக்கும். இந்த மாதிரி நாங்கள் ஒரு 150 மார்க் இது பண்ணோம். அவங்க எடுக்கிற அகடமிக் மார்க்ஸ் ப்ளஸ் நாங்கள் கொடுக்குற இந்த மார்க்ஸ், இது ரெண்டுத்தோட கூட்டுத்தொகை தான் வந்து அவங்களோட செலெக்ஷன் ப்ராசஸாக இருக்கும். 12th வந்து 689 தான் மார்க் எடுத்திருந்தேன். இவங்க நம்மளை எடுத்துக்குவாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கையும் கிடையாது சார். எங்கள் அம்மா நம்பினாங்க சார், அவங்க நம்பிக்கை வீண் போகலை சார், என்னை எடுத்துக்கிட்டாங்க. நான் படித்தது ஃபுல்லாமே தமிழ் மீடியம் தான். அகரம்லேருந்து வாலண்டியர்ஸ் வீட்டுக்கு வந்துட்டு என்னுடைய சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் வந்து வெரிஃபை பண்ணி பார்த்தாங்க. வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு 2 வீக்ஸ் கழித்து அகரம்லேருந்து கால் வந்து நீங்கள் அகரம் விதை திட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னாங்க. ஸோ அகரம் கைட் பண்ணி நான் எம்ஐடியில் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் எடுத்தேன். எங்கள் ஸ்கூலுக்கு வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டு எங்கள் சார் எனக்கும் இன்னொரு 2 பொண்ணுக்கு போட்டாங்க. திருச்சிக்கு போனால் திருச்சியும் அங்கேயும் போனால் அங்கே சாரதை கூட்டிகிட்டு போனார். அப்போ ஒரு 500 ரூபாய் கூட யாருமே கொடுக்க மாட்டேங்கிட்டாங்க எங்கள் ஊரில் என்னை நம்பி. நான் கேட்டாங்க இன்ஜினியரிங் அப்ளிகேஷன் போட்டிருக்கியாமா அப்படின்ட்டு. பணம் இல்லைங்க சார், அதனால அப்ளிகேஷன் போடல அப்படின்னு. இன்றைக்கோட லாஸ்ட் ஆச்சு, நீங்கள் போட்டிருந்தா ஏதோ ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் சேர்த்திருப்பேன் அப்படின்னாங்க. சரி உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஒரே ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் தான் இருக்குது, அது எடுத்துக்கிறீங்களானாங்க. எது படிக்க வச்சாலும் சரிங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறமா சென்னையில் காயிதமில்லத் காலேஜில் வந்து பிஎஸ்சி மேக்ஸ் சேர்த்துனாங்க. என்னுடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே கூலி வேலைக்கு போய் தான் என்னை படிக்க வச்சாங்க. என்னுடைய குடும்ப சூழ்நிலைகள், நான் படித்து வாங்கின மார்க், இதெல்லாம் வந்து சொல்லி ஒரு லெட்டர் எழுதி அனுப்பிச்சி விட்டேன் அகரம் ஃபவுண்டேஷனுக்கு. எல்லாம் வெரிஃபை பண்ணதுக்கப்புறமா ஒரு நாள் ஃபோன் வந்தது.
இந்த மாதிரி அகரம் ஃபவுண்டேஷன்லேருந்து உங்களுக்கு உதவலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. உண்மையிலே எனக்கு அன்றைக்கி இருந்த சந்தோஷத்துக்கு அளவு இல்லை. காசு கொடுத்துட்டா வந்து எல்லாமே முடிஞ்சு போயிடுறது கிடையாது. அது கம்ப்ளீட் பண்ணது அப்படிங்கிறது வந்து பார்த்தா நிறையா குட்வில் ஃபேக்டர் தான். அகரம் நம்பி வந்த வாலண்டியர் குரூப் தான் சொல்லணும். இவங்க எல்லாருமே இப்போ நம்ம சொன்ன மாதிரி முதல் தலைமுறை மாணவர்கள், ஐடி ஜாப்ல இருக்கிறவங்க, வேற வேற செக்ஷன்ல வந்து சென்னை சுத்தியும் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற யங் கப்பல்ஸ்ன்னு சொல்லுவேன். அவங்க கல்யாணம் ஆயிருந்தா கூட, குழந்தை இருந்தா கூட, அவங்களோட ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே வந்து அகரமுக்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க சொந்தமா அண்ணாவா அக்காவா ஆயிட்டாங்க அந்தந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ மென்டாரிங்ல வந்து வி ஆர் நாட் கோயிங் டு கைட் தெம் எனி அகடமிக்ஸ் எனி சப்ஜெக்ட். அவங்க என்ன பண்ண போகிறாங்களோ அதுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்க போகிறமே தவிர, அது டெசிஷன் ஷுட் பி டேக்கன் பை த ஸ்டூடெண்ட்ஸ். எல்லோரும் என்ன பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு கேட்டு நம்மளை வந்து அப்படியே விட்டுருவாங்க. ஒரு இன்செக்யூர் ஃபீல் எப்பயுமே எனக்கு இருக்கும். ஆனால் என் மென்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீ என்ன பண்ண போகிற, ஸோ அதுக்கு நான் எப்படி சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு மொதல் வார்த்தையை அப்போ தான் கேட்க முடிஞ்சது. அகரமில் இதில் படிக்க வைக்கிறாங்க, நீங்கள் இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி எந்த விஷயமும் எனக்கு அப்படி சொன்னது கிடையாது. நீ இதை ட்ரை பண்ணிப்பாரு, ஒன் மந்த் ட்ரை பண்ணிப்பாரு, உனக்கு பிடிக்கலையா நீ விட்டுரு, ஒன் மந்த் ட்ரை பண்ணிப்பாரு பிடிக்கலையா விட்டுரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எப்பயுமே என் மென்டர் கிட்ட நான் கற்றுக்கிட்டது ரொம்ப பெரிய விஷயம். முக்கியமாக வந்து ஃபீமேல் சைல்டாக இருக்கும்போது நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும். அவங்க பேசிக்காக ஒரு ஊரில் இருந்து வந்திருப்பாங்க, அவங்களுக்கு நிறைய கேர்லி ப்ராப்ளம்ஸ் அண்ட் நிறைய பிரச்சனை இருக்கும். அது வந்து இந்த வில்லேஜ்லேருந்து வந்ததுனால வெளியில் சொல்லக்கூட ஒரு இன்னொரு பொண்ணுக்கிட்ட சொல்கிறது கூட ரொம்ப 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 கூச்சப்படுவாங்க அப்படின்ற ஒரு இதுவெல்லாம் பிரேக் பண்ணி அவங்கள வெளியில் கொண்டு வரும்போது அந்த இட் இஸ் அ நைஸ், இட் இஸ் லைக் அ மென்டர், இட் இஸ் அ மதர்லி மென்டர், பட் வித்தவுட் எனி பாண்டிங், ஒரு எமோஷ்னல் பாண்டிங் இல்லாமல் வி நோ வேர் தே ஆர், வி நோ வி ஆர். முக்கியமான விஷயம், ஒரு எமோஷ்னல் பாண்டிங் இருந்துட்டால் எதுவுமே நடக்காது. அந்த எமோஷ்னல் பாண்டிங்கும் கொண்டு வராத மாதிரி, பட் அட் த சேம் டைம் வி ஹாவ் டு க்ரூம் தெம். நாங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு படிப்பு சம்மந்தமான நாலேஜ் மட்டும் இருக்கக்கூடாது, ஒரு ஜென்ரல் நாலேஜும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் 3 months வந்து ஒர்க் ஷாப் வைப்பாங்க. ஒர்க் ஷாப்னா என்ன, போய் அந்த இடத்துல வேலை செய்வாங்க போல் அப்படின்னு நினச்சேன். நான் டிக்ஷனரியில் மீனிங் தேடும் போது அப்படி தான் சார் பசங்க சொன்னாங்க, சரி வேலை செய்கிற இடம் தான் போல், 2 நாளைக்கு போய் நம்ம வேலை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அந்த இடத்துல வேலை செய்ய மாட்டாங்க போல். நிறைய ஆக்டிவிட்டீஸ் தான் செய்வாங்க, ஈவெண்ட்ஸ்லாம் செய்வாங்க. இன்னொரு தனித்துவமான விஷயம்னு சொல்ல முடியும். உதாரணத்துக்கு இப்போ ஒரு நான் ஒரு ஒரு அண்ணாவா இருக்கேன் ஒரு தம்பிக்கு அப்படின்னு சொன்னா, என்னுடைய வருஷத்துல என்னுடைய 10 நாளை நான் உங்களுக்கு கொடுக்கணும். ஸோ மாதத்துக்கு ஒரு தடவை, வாரத்துக்கு ஒரு தடவை கடிதம் எழுதணும், 15 நாளைக்கு ஒரு முறை அவங்கக்கிட்ட நான் ஃபோனில் பேசணும், 3 மாதத்துக்கு ஒரு முறை நாங்கள் சந்தித்தே தீரணும், அது ஒர்க் ஷாப்பில் சந்திப்போம், 2 நாள் ரெசிடென்ஷியல் ஒர்க் ஷாப்பாக அது நடக்கும். அவங்க இந்த மாதிரி ரொம்ப டெடிக்கேட்டடாக ஒரு ஒரு ப்ராசஸையும் வந்து பண்ணி எடுத்துகிட்டு வர்றதால இந்த மாணவர்கள் படிப்பு முடிச்சுட்டு வெளியில் போகிறப்போ தனியாக அகர மாணவர்கள்னு தெரியுறாங்க. நிறைய வேலை பார்க்குற நிறுவனங்கள்லேருந்து இது பண்ணி இந்த அகரம் பசங்கன்னா கொடுங்க நாங்கள் எடுத்துக்கிறோம் இன்றைக்கி வேலைக்கு, ஏன்னா ரொம்ப சின்சியராகவும் ரொம்ப உண்மையாகவும் வேலை செய்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நிறுவனங்கள் நமக்கு வந்து கிரெடிட்டாக தராங்க. லைஃப் லைன் ஹாஸ்பிட்டல் ஒன்று, ரிஜிட் ஹாஸ்பிட்டல் கீழ்பாக், அங்கே வந்து எனக்கு கிடச்சிது. அங்கே வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் வந்து 5.5 தான் நாங்கள் தருவோம், நீங்கள் எப்படி பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு நான் வந்து சேலரி வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. ஃபஸ்ட் மந்த்தில் எனக்கு 7,000 கிடச்சிது. எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்துச்சு, நம்மளுக்கு 5.5 தான் சேலரி சொல்லிட்டு இருந்தாங்க, இவங்க என்ன இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்து அவங்கக்கிட்ட இப்போ நான் கேட்டேன். ஹெச்ஆர் கிட்ட கேட்ட பார்த்து, நீங்கள் நல்லா பேஷண்ட் கேர் கொடுக்குறீங்க, எங்கே நீங்கள் படிச்சிங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னாங்க. ரொம்ப என்கரேஜ் பண்ணுற மாதிரினா பேசுனாங்க சார். வந்த ஃபஸ்ட் மந்த்லேயே நமக்கு சேலரி இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஒரு பகுதியில் நம்ம பண்ண கிரெடிபிலிட்டி, ஒரு நல்ல பேர் வாங்க வாங்க நிறைய பேர் நம்மளை தொடர்பு கொள்ள ஆரம்பித்தாங்க. ஒரு பக்கம் உதவி செய்கிறேன்னு வந்தாங்க, இன்னொரு பக்கம் உதவி செய்கிறேன்னு உதவி தேவைப்படுதுன்னு வந்தாங்க. நம்மளால் முடிஞ்சதை நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உதவி செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தேவைப்படுது, ஏதாவது நாங்கள் பண்ணணும்னு நினைக்கிறோம் பட் ஆனால் யாருக்கு பண்ணுறது எப்படி பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு நிறைய பேர் நண்பர்கள், இவருடைய நண்பர்களே நிறைய பேர் கேட்க ஆரம்பித்தாங்க. இப்போ இந்த மாதிரி அகரம் மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனுக்கு போகும்போது தமிழ்நாட்டில் குக்குராம் வரைக்கும் போக முடியும். அதேமாதிரி வந்து சி சோஷியலி அண்ட் எக்கனாமிக்லி ரொம்ப பேக்வேர்டாக இருக்கிற குழந்தைங்கள்லாம் கிடைக்கும், அவங்களுக்கெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க முடியும் அப்படின்றதுனால தான் நான் வந்து அகரத்தோடு நான் அசோசியேட் பண்ணிட்டேன். ஸோ இந்த விஷயங்களோட ஒரு பிரிட்ஜ் பண்ணுற ஒரு நிகழ்ச்சி பண்ண ஆரம்பிக்கலாமே அப்படின்றது தான் ஒரு கோடி ஒரு தொடக்கம்னு
ஒரு 10 பேர் 10-10 லட்சம் ரூபா போட்டு ஒரு நிகழ்ச்சியை தொடங்குவோம். இதில் வந்து இதுதான் முதல் தடவையாக மற்றவர்களுடைய பங்கேற்போடு அகரத்தை வந்து நகர்த்தி கூட்டிகிட்டு போகிற ஒரு முக்கியமான முயற்சியாக இருந்துச்சுன்னு சொல்ல முடியும். இது ஒரு அருமையான விஷன். சூர்யா 1 கோடி ஒரு துவக்கம். எல்லாரும் சேர்ந்து நல்ல மனசோட கொடுக்குற 1 கோடி ரூபா, இது உங்கள் பணம். 1 crore இஸ் யோர்ஸ். உங்கள் வேலை எல்லாமே படிக்கிறது மட்டுமே. ஒரு நாள் உட்காந்து பேசின ஒரு சாதாரண ஒரு விஷன், ஒரு எண்ணம் தான், அது வந்து அப்படியே ஒரு ஒரு பெரிய ஒரு மரமாக ஒரு அவ்வளவு உறவுகள், அவ்வளவு ரிலேஷன்ஷிப்பை வந்து தேடி கொடுத்துச்சு. ஸோ எடுத்துகிட்டு 4 வருஷம் MIT முடிச்சுட்டு இப்போ ஆன் கேம்பஸ்லேயே பிளேஸ் ஆகிட்டு நீங்கள் ஃபோர்டில் வந்து ஒரு இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். வாங்கின சம்பளத்தை ஃபஸ்ட்டு எஸ்சியில் வாங்கின சம்பளத்தை வந்து கொண்டு வந்து ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டுக்கு கரண்ட் வாங்கின. அப்போ தான் எங்கள் பாட்டி சந்தோஷப்பட்டாங்க, என் பேத்தி வந்து எங்கள் வீட்டுக்கு கரண்ட் வாங்கிட்டாங்க அப்படின்ட்டு. அகரம் ஃபவுண்டேஷன் என் வாழ்க்கையில் ஏற்படுத்தின அந்த திருப்பு முனை தான் இப்போ நான் வந்து உங்கள் முன்னாடி டாக்டராக இருக்கேன். ராஜதானி ஆஸ்பத்திரியில் இருக்க மக்களுக்கு என்னால் முடிஞ்ச மருத்துவ சேவை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப ஓவர்வெல்மிங்காக, ரொம்ப மனசு சந்தோஷமாக பார்க்குற விஷயங்கள் வந்து நிகழ்வுகள் எக்கச்சக்கமாக ஏராளமாக நடந்திருக்கு. 10 இயர்ஸில் ஒரு ஆனுவல் இன்கம் வருஷம் ஃபுல்லாகவே பார்த்தாலே வந்து 12,000 ரூபா 15,000 ரூபா தாண்டியிருக்காது. அந்த மாதிரி வீடுகள்லேருந்து வந்த மாணவர்கள் மாணவிகள், ஆனால் நாங்கள் வீடு கட்டிட்டோம்னா அப்படின்ட்டு வீட்டு பக்கத்தில் நின்று செல்ஃபி எடுத்துகிட்டு அவங்க கிராமத்தில் ஃபோட்டோ காமிக்கிறதுலாம் வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. நவ் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட ஆனுவல் இன்கம் இஸ் பிகம் 14 lakhs 15 lakhs சொல்லும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. படிப்பை நம்புனா இவ்வளோ சம்பாதிக்க முடியுமா, படிப்பை நம்புனா ஒரு குடும்பம் நல்லா இருக்குமா அப்படிங்கிறதுக்கு அந்தந்த மாணவர்கள் அந்தந்த கிராமங்களில் வந்து முன்னுதாரணம் வந்திருக்காங்க. ஸோ அது மட்டுமே இல்லாமல் அதே மாணவர்கள் வாலண்டியர்ஸாக அகரம்லேயே மறுபடியும் சேர்ந்து வர யங்கர் அவங்களோட தம்பி அவங்களோட தங்கைகள் சொந்தம் கிடையாது, அடுத்த எங்கெங்கிருந்தோ தமிழ்நாடுலேருந்து எங்கேருந்தோ வர அவங்களோட தம்பி தங்கைகளை வந்து எப்படி க்ரூம் பண்ணலாம், எப்படி கைட் பண்ணலாம், எப்படி வழிநடத்தலாம்ன்ட்டு அவங்க மென்டர்ஸாக இருக்காங்க. ஸோ என்னுடைய டைம் முக்கால்வாசி நான் அகரமில் ஸ்பெண்ட் பண்ணுறது எப்பயுமே விரும்புவேன். என்ன காரணம் அப்படின்னா, நமக்காக இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்டில் இருந்து நமக்காக எவ்வளோ வாலண்டியர்ஸ் வந்து ஒர்க் பண்ணும்போது நம்ம ஏன் ஒர்க் பண்ணக்கூடாது, நம்ம பெனிஃபிட்டாக இருக்கும், நம்ம கண்டிப்பாக ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் வந்து எப்பயுமே வந்து எனக்கு இருந்துகிட்டே இருக்கும். நிறைய ஜாப்க்கு ட்ரை பண்ணேன், நிறைய எக்ஸாம்ஸ் எழுதுனேன். அதில் எனக்கு கிளிக் ஆனது வந்து போஸ்ட் ஆஃபீஸ். என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு என்னோட 1 இயர் சேலரி உதவிட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட 1 இயர் சேலரி என்னோட அகரமுக்கே கொடுத்துட்டேன். போன மந்தோட 2 வருஷம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த வரைக்கும் நான் யார்கிட்டையும் 1 ரூபா லஞ்சம் வாங்கினதும் இல்லை, யாருக்காக எதுவுமே இது பண்ணதில்லை. என்னோட அகரம் எப்படி இருந்துச்சு அதே மாதிரி அங்கே ஒரு பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கிறேன். படித்து அந்த பொண்ணுக்காக புக்கு எல்லாமே வாங்கி, நோட்டு எல்லாமே வாங்கி அந்த பொண்ணுக்காக படிப்புக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அகரம் இல்லைனா நான் இல்லை.